தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து நிறைய கொஸ்டினை நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்குரிய வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது ரூமர் மாதிரி வந்தது, அதுக்கப்புறம் அது ஒரிஜினலாக வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடம் வந்து ரேங்க்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும், கூடவே கட் ஆஃபோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் அதிக சாய்ஸை வந்து கொடுக்கறது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, கவுன்சிலிங்கில் மாணவர்கள் அட்டன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதிக சாய்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். சும்மா குறைந்த அளவுக்கு ஒரு சாய்ஸ் இரண்டு சாய்ஸ் காலேஜஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நிறைய சாய்ஸ், உங்களால் எவ்வளோ சாய்ஸ் தர முடியுமோ அந்த அளவுக்கு சாய்ஸ் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா கட் ஆஃபோட இம்பாக்ட் இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்ததை பொறுத்து. ரெண்டாவது அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃபோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு வந்து வொக்கேஷ்னல் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2026 ரேங்க் வந்து வந்திருந்தது ஓவராலாக அவங்க ரிலீஸ் பண்ணதில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் ஜென்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது 136973 ரேங்க் வந்து வந்திருக்கு. ஹியூஜ் நம்பர், ஹியூஜ் நம்பர். அதாவது நம்ம தமிழகத்துடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் வரலாற்றிலே வந்து இந்த அளவுக்கு ரேங்க் வந்து ஒரே டைமில் வந்தது கிடையாது. நமக்கு அதிகபட்சம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 120000 சில்லறை தான் வந்தது. அது என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த வீடியோட எண்டில், ரைட்டுங்களா? ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 136973 ரேங்க் வந்து ஓவராலாக வந்திருக்கு. இது அகாடமிக் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. அது வந்து பார்த்திங்கன்னா 1190 வந்து வந்திருக்கு. அதே போல் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 7.5% ரிசர்வேஷன் ஒதுக்கி கொடுக்குறாங்க இல்லையா, அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு 6ஆம் வகுப்பு வரை வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க படிச்சிருக்கணும். ஒரே ஸ்கூலுன்னு அர்த்தம் கிடையாது, ஸ்கூல் வேறு வேறு இருந்திருக்கலாம், ஆனால் கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்து அதில் அட்மிஷன் வர அவங்களுக்குன்னு தனியாக ரேங்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நமக்கு வந்து 15161 ரேங்க் வந்து வந்திருக்கு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே. ஸோ இதுவும் வந்து ஹியூஜ் நம்பர், இது வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த அட்மிஷனில் 7.5% ரிசர்வேஷனும் இருக்கிறதுனால அதுக்குரியதை ரேங்க் வந்து கொடுத்தாங்க 15161. ஸோ இது வந்து ஓவராலாக வந்தது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வொக்கேஷ்னல் அப்படின்னு நம்ம எடுத்துங்கும்போது ஒரு 499 வந்து வந்திருக்கு, ரைட்டுங்களா? இது வந்து ஒரு கிளான்ஸ், அதாவது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்த ரேங்க்கில் நான் வந்து அதிகபட்ச ரேங்க் குறைந்தபட்ச ரேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்து கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ ஓசி கேட்டகரியாக இருந்தால் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 88 வந்து மினிமம் ஆகும். அதிகபட்சம் வந்து 200 அவுட் ஆஃப் 200 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எந்த வருடமும் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2018 நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து 200 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த வருடம் 200 அவுட் ஆஃப் 200 அப்படின்னு சொல்லி 13 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய நம்பர், யாருமே எதிர்பார்க்கல. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 198, 199, 199.5 அப்படி தான் வருமே தவிர 200, அதாவது அவுட் ஆஃப் 200க்கு 200 அப்படின்னு சொல்கிறது வர்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2018 வந்த ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நமக்கு 13 ஸ்டூடெண்ட்டு வந்து 200க்கு 200 எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயமாக இது பார்க்கப்படுது. சரி, ஓசி பொறுத்த வரைக்கும் 88 மினிமம் சொன்னால் மேக்ஸிமம் 200. அதே போல் பிசி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 7.5% மேக்ஸிமம் வந்து 200, இதுலேயும் பிசிலையும் இருக்காங்க. அடுத்து எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 79.5 மேக்ஸிமம் வந்து 200 கட் ஆஃப். இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு கேட்டகரியிலையுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கம்பல்சரி வந்து 200 வந்து எடுத்திருக்காங்க. எம்பிசி ஒன் இயர், இந்த வருடம் வந்து நம்ம எம்பிசி கேட்டகரி மூணாக பிரிச்சுட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. எம்பிசி ஜென்ரல் ஒன்றில் இருக்கும், அது எம்பிசி அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. எம்பிசி ஒன் இயர் தனியாக இருக்குது, எம்பிசி டிஎன்சின்னு சொல்லி தனியாக இருக்குது. அந்த மாதிரி எம்பிசி ஒன் இயரில் வந்து மினிமம் 78, மேக்ஸிமம் வந்து 200. எம்பிசி டிஎன்சி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 77.5 மினிமமாக இருக்குது, மேக்ஸிமம் வந்து 199, இதில் தான் குறைஞ்சிருக்கு.
ஸோ அதே போல் எஸ்சி கேட்டகரியில் 77.5 மினிமம் ஆகவும் அதே போல் மேக்ஸிமம் வந்து 198.15 வந்து இருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 78.5 வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து 198.398 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து இப்போ வந்த ரேங்க் லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், 13 ஸ்டூடெண்ட் வந்து 200 எடுத்திருக்காங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து மிக அதிக மதிப்பெண்ணை கொடுத்தது தான் காரணம். எக்ஸாம் எழுதலை, எக்ஸாம் எழுதலாமல் இவங்க வந்து ஒரு கால்குலேஷனில் எல்லாருக்கும் மதிப்பெண்ணை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னேன். நிறைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து எல்லாருமே பாஸ் ஆகியிருக்காங்க, எல்லாருமே நிறைய மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்றதுனால ரேங்க்கும் வந்து நிறையா வரும்னு சொன்னோம். அதே போல் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று. ஸோ 199.5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேட்டகரியில் 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 199.5 8 ஸ்டூடெண்ட்டு, 200 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. சரிட்டிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது ரேங்க் லிஸ்ட் என்னாரும் கண்டிப்பாக எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஹோம் பேஜிலே லெஃப்ட் சைட் பேனலில் வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், வொக்கேஷனல், யாரெல்லாம் இருக்கும், ஓவரால் ரேங்க் லிஸ்ட் PDF ஃபைல் உங்களுக்கு லெஃப்ட் சைட் அந்த பேனலில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் லாகினுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். சார் கவுன்சிலிங் எப்போ சார் வரும், அடுத்த க்வெஸ்சன், கவுன்சிலிங் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிலாம் இருக்காங்க இல்லையா, ஃப்ரீடம் ஃபைட்டர்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேருந்து இந்த மாதிரி வராங்க இல்லையா, டிசபிள் ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருக்குமே நமக்கு வந்து நாளைக்கு தான் கவுன்சில் ஆரம்பிக்குது, கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம அதாவது 15th செப்டம்பர் வந்து நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து 15th செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ நமக்கு 24 வரைக்குமே கவுன்சிலிங் நடக்குது இவங்களுக்கு. அந்த 24ஆம் தேதிக்கு அப்புறம் 25ஆம் தேதியோ இல்லை 26ஆம் தேதியோ ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாருக்குமே கவுன்சிலிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அவேராக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த அவேர் அப்படின்னு சொல்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவேரில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த அவேர்னஸ்ன்றது எதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் பொழுது மிக அதிகமான காலேஜஸும் சரி கோர்ஸும் சரி செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ்னு மட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே சீட்டு கிடைக்காது கண்டிப்பாக, ரைட்டுங்களா? இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 488 நினைக்கிறேன் மேபி. ஸோ அவ்வளோ காலேஜ் வந்து புதுசாக 499 நினைக்கிறேன், சாரி ஓகே 440 காலேஜஸ் 440 காலேஜஸில் வந்து கூடுதலாக வந்து இந்த வருஷம் வருது. அந்த காலேஜெல்லாம் சேர்த்து தான் நம்ம கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஓவராலாக 151,870 சீட்டுக்கு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஆனால் இருக்கிறது எவ்வளோ பேர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவ்வளோ பேருக்கும் சீட்டு கிடைக்கிறதுன்றது கஷ்டம். இது எல்லாமே நம்ம கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதிக கோர்ஸ் அதிக காலேஜ் அதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அடுத்த வீடியோ திரும்ப உடனே உங்களுக்கு வரப்போகுது. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம், லாஸ்ட் இயருக்கும் இந்த வருடக்கும் கட் ஆஃப் எந்தளவுக்கு இம்பாக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதிலே நான் சொன்ன வீடியோ ரொம்ப பெருசாக போடுன்றதுனால நான் இப்போ சொல்லலை. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். அடுத்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து பாருங்கள். கட் ஆஃப் டீட்டெயிலை பற்றி கம்பேரிசன் கம்பேர் டு லாஸ்ட் இயர் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.